ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ஒரு தியேட்ரிக்கல் ரிலீஸாக மல்டி லிங்குவல் லாங்குவேஜ் மூவியாக வெளிவந்த குரு படம் எப்படி இருக்குது அப்படி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கும்போது 1984 கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அது என்னென்னா, சுகுமார குரூப் அப்படிங்கிறவர் ஒரு இன்சூரன்ஸ் பணம் ஒரு 800,000 ரூபாய்க்காக அவரோட டெத்தையை வந்து ஃபேக் பண்ணியிருக்கார். அதாவது ஒரு காரோட அவர் எரிஞ்ச மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த காரில் எரிஞ்சு போனது வந்து யார், சுகுமார குரூப்பை போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா, இல்லை என்ன தான் ஆகுது அப்படிங்கிறது இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதோட ஸ்க்ரீன் பிளேவை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஆர்டிகல்ஸ்லாம் படித்து ஒரு பக்காவான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணணும், அதுதான் உங்களோட வேலை. அதை இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டரான ஸ்ரீநாத் ராஜேந்திரன் பக்காவாக பண்ணியிருக்காரு. ரைட்டிங் க்ரெடிட் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஒர்க்குமே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அந்த ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 40 மினிட்ஸ் வந்து கைண்ட் ஆஃப் ஃப்ளாட் அப்படின்னு சொல்லுவேன். அந்த 40 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போரும் அடிக்காது, ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் வராது, ஒரு காமெடியும் இருக்காது, அப்படியே போயிட்டுருக்கோம். ஒரு ஃப்ளாட் லைனாக எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது, எந்த ஒரு மூவிங்குமே அந்த படத்தில் நம்ம பார்க்க முடியாது. அந்த 40 மினிட்ஸை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் படத்தில் ஒரு ஜம்ப் இருக்கும், அடுத்தடுத்த கடத்துக்கு இந்த படம் வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு ஒரு பிக் சல்யூட். அப்புறம் இந்த படத்தில் நடித்த நடிகர்களான துல்கர் சல்மான், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பரத் 2-3 சீனுக்கு வராரு, அப்புறம் டொவினோ தாமஸ் 1 சீன் தான் வராரு, அப்புறம் இந்திரஜித் சுகுமாரன், இவங்களாம் அவங்களோட ரோல் என்னவோ அதை வந்து பர்ஃபெக்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. பர்டிகுலர்லி துல்கர் சல்மான் குறிப்பாகவே வாழ்ந்திருக்காரு. அவரோட அந்த பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரி, ஆக்டிங் எல்லாமே டாப் நாச்சாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது இந்த படத்தோட மியூசிக் தான். 50% ஸ்க்ரீன் பிளே அப்படின்னா 50% இந்த படத்தோட மியூசிக் அப்படின்னா சொல்லுவேன். அடுத்த கடத்துக்கு எலிவேட் பண்ணிகிட்டே போயிருந்துச்சு. அந்த மியூசிக் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த படம் ஒரு ஜஸ்ட் அபோவ் ஆவரேஜ் ஃபிலிமாக எண்டப் ஆகியிருக்கும். பட் தேங்க்ஃபுல்லி டு தட் மியூசிக் இந்த படம் வந்து இப்போ ஒரு எக்ஸலண்ட் சூப்பர் ஹிட் மூவியாக ஃபினிஷ் ஆகி ஒரு நல்ல ப்ராடக்டாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. இந்த படம் கண்டிப்பாக மிஸ்ஸே பண்ணக்கூடாத ஒரு படம் அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்திங்கன்னா 7.6 out of 10. இது தியேட்டர்ஸ்லேயே மலையாளம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் இட்ஸ் கமிங் சைனிங் ஆஃப். பை.